தாயை திறந்து பேசினா அது பயனுள்ளதாக இருக்கும். தாய்மார்கள் நூறு கதைகள் தான் பேசுறது இன்போட நிறுத்திங்க. அப்படி பேசணும்னா கொஞ்சம் அறிவியல் கதையா பேசுங்க. அப்படி பேசணும்னா மற்றவங்களுக்கு உபகாரமாக பேசுங்க. பிறரை பற்றியே எந்த குற்றம் ஏன்னா நம்முடைய ஆயுள் விருத்தியாகும், நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், நம்முடைய அறிவு தெளிவுபடணும். உங்கள் பிள்ளைகள் உங்கள் உங்கள் சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி வாழ வேண்டும். உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அந்த நினைப்பு நன்றாக இருக்கணும்னா பேச்சை குறைக்க வேண்டும், அதிகம் பேசக்கூடாது. அதை தாண்டி தங்களுடைய இனவிற்கு உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் நிறுத்தி கொண்டா அறிவியல் தான் இனவிருத்திக்கு ஆதாரமாக இருக்கிறது. மனித தேகத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் தான் இனவிருத்தியை தூண்டும். அந்த அறிவியலை இனவிருத்திக்கு செல்லாம தடை செய்து மேல்நோக்க செய்ய வேண்டும். அதாவது மனித தேகத்துல ஆர்வம் என்பது புருவ மத்தியில் உள்ளது, நெற்றிக்கு மேலே புருவத்து இடைவெளி, உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம், பத்துக்கு பத்தாய் பரவ நிறுத்தணும் சித்தபலம் என்று சேர்ந்து கொண்டேனே, உருவத்து இடையிருந்து புண்ணியனை காணி உருவத்தில் இருக்கும் உடம்பு கையளவிலாக நடு கண்புருவத்து சொல்லலாம் கண்டுகளை கொண்டு பிறந்து உண்டு நடுமா. மனித தேகத்துல ஆன்மா மையம் கொண்டிருக்கிறேனோ புருவ மத்தி சிரசுக்கு நடுவே இந்த ஆன்மா மையம் கொண்டிருக்கிறத நாம இந்த உடம்பிற்கு மெய்வாய் கண்மூட்டுறோம். இந்த உடம்பிற்கு இந்த உடம்பால உலகிய தொழில்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த உடம்புக்கு குடிக்கூடிய வாய்வை நம்ம கொடுக்கணும். நம்மிடத்துல மூன்று வகையான உடம்பு, நாம இந்த உடம்போட இல்ல, நமக்கு உள்ள மூன்று வகையான உடம்பு ஆகிய டாக்டர் சொன்னாலும் நம்ம எளிமையா சொல்லிப்பாங்க. இந்த கடுமையான பாருங்க, இதெல்லாம் நம்ம உடம்புல இந்த மூன்று வகையான உடம்பு இருக்கு. இந்த உடம்புக்கு கண்ணுக்கு தெரியுற உடம்புக்கு குடிக்கூடிய வாய்வழியா உணவு கொடுக்கணும், அப்பதான் அது வாழும். ஒரு பத்து நாளைக்கு உணவு இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது, செத்து விடுவோம். அதனால வாய்வழியா உணவு கொடுக்கணும். இதுக்கு உள்ள ஒரு சூட்சிம உடம்பு இருக்கு நமக்கு உள்ள, அந்த சூட்சிம உடம்புக்கு சுவாச வழி உணவு கொடுக்கணும். சுவாச வழி உணவு போகலன்னா அரைஞ்சதும் அரை மணி நேரம் நம்மளால இருக்க முடியாது. வாய்வழி உணவு இல்லைன்னா ஒரு பத்து நாள் கூட பல வச்சு ஓட்டிட்டு அம்மாட்டு போட்டு போட்டு சாப்பிடாதான் சாப்பிடலாம். ஆனா சுவாச வழி உணவு இல்லைன்னா வாழ மாட்டோம். அதுக்கு மேல ஒரு உணவு இருக்கிறது கார வழி உணவு, அது ஆதாயத்துக்கு ஒவ்வொரு முன்னாடியும் சிரசில வந்து சேரும். எந்த பூதமைந்தும் எதிய நாடி மூன்றும் மண்டலம் மூன்றும் ஆகி மந்திய பிறப்பினாலே பிண்டமோடு அந்தமாக பிரபமாக அறிவதாக கண்டவ நின்றவாறு இரண்டிலும் தாழ்வாகும். ஆதாயத்தில் இருக்கிற ஆன்மா ஆற்றல் தான் நம்ம சிரசை ஈர்த்து பிடித்துக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் நம்ம நினைக்கிறோம் ஒரு பொருளுக்கு இது புதிய குடிசைன்னு ஒன்று இருந்தது. இந்த விஷயம் தலைமைக்கே சாமியிலே கொஞ்சம் இந்த காலுக்குதான் இல்லையே, இந்த உடம்புல உயிர் இருக்கிறதுதான் இருக்கு விஷய. உடம்புல உயிர் இல்லைன்னா கால் நிக்குமா? உடம்புல உயிர் இல்லைன்னா கால் நிக்குமா? நிக்காது. அப்ப இயற்கை விஷயம் இருக்கிறது உயிர். அந்த ஆன்மா, ஆன்மாவை ஈர்த்து பிடிப்பது ஆதாயத்தில் சத்து என்ற ஒன்று. யாவையும் சூரியம் சத்தெதிர் ஆதல், சத்தே அறிதல், அசத்திலிருந்து அறிதல், இரு திறன் அறிப்பது இரண்டர ஆத்மா அமைகின்றார். சத்தை யார் அறிந்து கொண்டிருக்கானோ இந்த சரீரத்துக்கு அசத்து என்று பெயர். இந்த ஆன்மா ஆதாயத்தில் இருந்த சத்தோடு தொடர்பு கொண்டது. அந்த சத்தோடு யார் தொடர்பு கொள்கிறார்களோ
அவர்களே சரியான நேரில் இப்போ யார் சத்தோட பாட்டு பண்ணுறாங்க சாமி சரவணன் அவர்கள் தான் நிலைத்து நிற்க முடிந்தது அவரால் நூல் படிக்க முடிந்தது அவரால் ஆயிரம் பேருக்கு ஆயிரம் பேருக்கு உணர்வால் அதிர்ச்சிக்க முடியும் அந்த சத்து இந்த சத்து ஆராய்ச்சி அதோடு தொடர்பு கொள்வார் அப்படி தொடர்பு கொள்வதற்கு என்ன செய்ய மனித உடலில் சிந்தனை நினைப்பு யோசனை எண்ணம் இதையெல்லாம் இல்லையா நம்ம தனியா போனா எதை நினைக்கலாம் கண்ணில் கண்ணில் இந்த மாதிரி ஒரு வீடு எனக்கு இந்த பழைய ஒரு வாழ்க்கை ஒரு பெரிய வீட்டை பார்த்தா ஒரு நல்ல சட்டம் இந்த மாதிரி சட்டம் நான் போகணும் ரொம்ப நாளாக நினைப்பேன் இப்படித்தான் இப்படி சிந்தனை போகுது இந்த உடம்பில் இருந்த உயிர் சாண்ட்விட்டை என்ன நிலையில நாம் இருக்கோம்னு நினைச்சோமா இத்தனை விட போகணும் இத்தனை விட நேரம்